அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். மோஸ்ட்லி பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம இன்னைக்கு மட்டன் சிக்கன் பிரியாணி இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சிஸ்டர் சிஸ் வ்ளாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு கிங் ஃபிஷ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபிஷ் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் முள் கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை உப்பு மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். 700 கிராம் மீன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லெமன், புதினா மல்லி இலை, தக்காளி, வெங்காயம், தேங்காய் பால், சீரகத்தூள், முந்திரி பருப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்ந்த பேஸ்ட்டு, உப்பு, தேங்காய் எண்ணெய், நெய், பிரியாணி மசாலா பவுடர். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து இதில் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு பிரியாணி செய்கிறதுக்கெலாம். 1/2 லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மசால் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இதை மீனோட 2 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா ஃபிஷ்ல இறங்கும். நான் இன்னைக்கு 700 கிராம் மீன் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ரைஸ் எடுத்துக்க போகிறேன். நீங்களும் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸையும் ஊற வச்சுக்கலாம். ரைஸும் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இப்போ இந்த மீனை 1/2 மணி நேரம் ஆச்சு, ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் 2 பக்கமும். இப்போ இந்த தோசைக்கல்ல நான் 1 டேபிள்ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். இந்த 2 பக்கமும் மாற்றி குக் பண்ணிக்கலாம். இது 70% குக் ஆனால் போதும், ஏன்னா நம்ம திரும்ப பிரியாணியில் தம் போட போகிறோம். ரொம்ப மீன் வேக வச்சோன்னா ஹார்ட் ஆயிரும். ஸோ இதை திருப்பிட்டு இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் 4 டேபிள்ஸ்பூனுக்கு நெய்யும் 4 டேபிள்ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா மட்டன் சிக்கன் பிரியாணினா அதில் இருக்க ஃபேட் நமக்கு போதும், ஃபிஷ்ஷில் எந்த ஃபேட்டும் வராதனால நெய் எண்ணெய் அதிகம் சேர்த்துக்கலாம். இதில் 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம். 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்த்துக்குவோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு சீரக சாம்பார் ரைஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதிலே செஞ்சுக்கோங்க, அதுவும் இதே ப்ராசஸ் தான். இதில் 1 கை அளவுக்கு கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துக்குவோம்.
கொத்தமல்லி புதினா அதிகம் பிரியாணிக்கு சேர்த்தோனா அதோட அரோமா நல்லா இருக்கும், சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது மீன் பிரியாணிக்கு. எப்போவுமே நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு போடுவோம், ஆனால் நம்ம இப்போ உப்பு போட தேவையில்லை. மீனை ஏன்னா அதில் தம் போட போகிறோம், அப்போ அதில் மீன் ரொம்ப உப்பாயிரும். தக்காளி நல்லா மசிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்குவோம். 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டேபிள்ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள்ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் அதிகம் சேர்த்தோன்னா கசப்பாயிரும். இப்போ மசாலா தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். முள் இல்லாத மீனுன்றனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். மீன் உடையாமல் கொஞ்சம் மெதுவாக அது உள்ள வச்சுக்கலாம். இப்போ எல்லா மீனையும் இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். அப்போ அந்த மீனோட ஃப்ளேவர் ஃபுல்லுமே அந்த மசாலாவில் நல்லா இறங்கிடும். இப்போ எல்லா மீனையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு உடையாமல் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு கொஞ்சம் மசாலாவோட சேர்த்து எடுத்துக்குவோம். இப்போ இதில் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் நம்ம இதில் தயிர் எதுவும் சேர்க்கல, அதனால லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி வீதமாக சேர்த்துக்குவோம். நான் தண்ணி சேர்க்கும்போது தேங்காய் பாலையும் சேர்த்து அளந்துக்கிறேன். நான் 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 6 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் பாலும் சேர்த்து. இப்போ அரிசி வந்து நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தோம். அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குவோம். இப்போ இது ஃபுல்லுமே சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா இந்த அளவுக்கு குக் ஆயிரும். தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம், தயிர் சேர்க்கல, அதனால லெமன் சேர்த்தா தான் அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். இதில் நம்ம மீன் பொரிக்கும் போது யூஸ் பண்ண அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துக்குவோம். அந்த எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தம் போடும்போது. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சுக்குவோம். அந்த மசாலாவோடு எடுத்த ஃபிஷ்ஷை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வாழையில வச்சுட்டு கேப் இல்லாமல் மூடி வச்சுக்கலாம். இந்த வாழையிலையோட அரோமா அதில் இறங்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், மீனும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தம் போடுறதுக்கு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம் போட்டுக்க போகிறேன். இங்கே ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா அடியில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு மேலே மூடி போட்டுட்டு ஒரு கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அந்த மீன் வாழையலை எல்லாமே சேர்ந்து நல்ல ஸ்மெல் இருக்குது. இப்போ இதை எடுத்துட்டு ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரைஸ் எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்ட்டு பார்க்கலாம்.
இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லியலை. ஃபிஷ் எல்லாமே உடையாமல் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் சர்வ் பண்ணும்போது ஃபிஷ் தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிரியாணியும் ஃபிஷ்ஷும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். நல்லா உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. இது ஆறும்போது இன்னுமே நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, இந்த வெஜிடபிள்ஸ் வச்சே நம்ம சாப்பிட்றலாம். ரைஸ் நல்லா குக் ஆகிருக்குது. ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா உடையாமல் நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.